புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மீனவ நண்பன் படத்தின் படப்பிடிப்பு மங்களூரில் கடலோரப் பகுதியில் நடைபெற்றது. மக்கள் திலகம் எம்ஜிஆர், டைரக்டர் ஸ்ரீதர், எம்என் நம்பியார், லதா மற்றும் பலர் மணிஃபாலில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தனர். ஒரு நாள் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்தது. இடைவேளையின் போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வழக்கம் போல் ஒவ்வொருவரிடமும் நலம் விசாரித்தார். தங்கியுள்ள இடம், சாப்பாடு வசதி எல்லாம் எப்படி இருக்கிறது என்று எம்ஜிஆர் அவர்கள் நலம் விசாரித்தார். நன்றாக இருக்கிறது என்று அனைவரும் தெரிவித்தனர். அந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களின் தாயாக நடித்த மரகதாமால் என்பவர் எம்ஜிஆர் அவர்களின் அருகில் வந்தார். தம்பி என்று ஆரம்பித்து ஏதோ சொல்ல தயங்கினார். என்னம்மா உங்களுக்கு ஏதாவது வசதி குறைவா என்று எம்ஜிஆர் அவர்கள் பரிவோடு கேட்டார். இல்லை தம்பி, ஒரு குறையும் இல்லை. நீங்கள் தங்கியிருந்த இடத்திலே மீன் எல்லாம் சௌகரியமாக கிடைக்கிறதா என்றார் மரகதாமால். என்னம்மா மீன் சாப்பிடணும்னு ஆசை, இவ்வளோதானே? நீங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள். நாங்கள் 25 பேர் இருக்கிறோம் என்றார் மரகதாமால். சரி, எல்லோரும் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீர்கள் என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள். 8 மணிக்கு சாப்பிடுவோம் தம்பி என்றார் மரகதாமால். சரி, இன்னைக்கு 15 நிமிஷம் தாமதமாக சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டு எம்ஜிஆர் அவர்கள் சென்று விட்டார். மரகதாமாவுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. தான் வேடிக்கையாக ஆசையை வெளியிட்டதை எம்ஜிஆர் அவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாதே என்கின்ற கவலை அந்த அம்மாவுக்கு. எல்லோரும் படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டலுக்கு திரும்பி ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். சாப்பாட்டு நேரம் நெருங்கியது. திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரில் வந்தவர்கள் ஒரு அண்டாவை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்து உள்ளே வைத்தனர். சின்னவர் கொடுக்க சொன்னார் என்று சொல்லிவிட்டு சென்றனர். அண்டாவை திறந்தால் மீன் குழம்பு வாசனை ஹோட்டலில் உள்ளவர்கள் அனைவரின் நாக்கிலும் நீர் சுரக்க வைத்தது. இன்று 15 நிமிடம் தாமதமாக சாப்பிடுங்கள் என்று எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதன் பொருள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிந்தது. ஒருவரை தவிர அத்தனை பேருக்கும் அன்று மாபெரும் இருந்து கடல் மீன்கள் ருசியை அவர்கள் ருசித்து சாப்பிட்டனர். அந்த ஒருவர் நடிகர் கரிக்கோல் ராஜு. அவர் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் பக்தர். மரகதமாளி மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நான் சாதாரணமாக சொன்னதை நினைவில் வைத்திருந்து கவனமாக சரியாக சாப்பிடும் நேரத்திற்கு எல்லோருக்கும் மீன் விருந்து தந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை புகழ்ந்த வார்த்தைக்கு அளவே இல்லை. பெற்றவர் ஆசைப்பட்டதை சொன்னாலும் காதில் விழாததை போல் செல்லும் பிள்ளைகள் உள்ள காலத்தில் தாயாக நடிக்க வந்த தனக்கு எம்ஜிஆர் என்ற தங்கமான பிள்ளை கொடுத்த விருந்து ஆயுளில் மறக்க முடியாது என்று கண்கள் பணிக்க கூறினார் மரகதம்மாள். ஈரமுள்ள வளமான பூமியில்தான் பயிர் விளையும். ஈகை பண்பும் அன்பும் உள்ள மனிதரிடம்தான் நல்ல உள்ளங்கள் ஒன்றும்.